எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் எப்படி ஷாக் நியூஸோ அதே மாதிரி எங்களுக்கும் வந்து பதிவாளர் வந்து இந்த மாதிரி தேர்தலை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது எங்களுக்கும் பெரிய ஷாக் நியூஸாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள்லாம் வந்து இந்த நாடக கலைஞர்கள் எல்லாத்தையும் போய் சந்திச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் டூரு போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் போகல இன்னும் சேலம், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், கரூர், நம்ம ஆட்கள் போயிட்டாங்க, அவங்க மற்றவங்க போயிருக்காங்க, பட் நாங்கள் ஒரு குரூப் போகணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு குரூப் அனுப்பிச்சிருந்தோம். ஸோ எல்லாமே இன்றைக்கி நைட்டு புறப்படுற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருந்தோம். ஸோ இதில் திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் வந்ததுங்கிறது எங்களுக்கு ஷாக்கு. ஸோ எல்லோரும் மற்றவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஹேசியமாக ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி பதிவாளரே வந்து டைரெக்டாக அவரே வந்து சொல்லிட்டார். ஸோ மேற்கொண்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நாங்கள் கலந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றி கணேஷ் அவர்கள் சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். பதிவாளர் அவர்கள் தேர்தலை ரத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த கேள்வியை, அந்த செய்தியை ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசணும், பிரசாந்த் எல்லாரையும் பேசிட்டு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத யோசனை பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 23ஆம் தேதி தேர்தல் நடந்துவிடும், நல்ல முறையில் நாங்கள் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஷாக் நியூஸு எங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். அதே நேரத்தில் நேற்று எங்கே பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னு தெரியல, ஒரு நாசர் சார் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். இன்றைக்கி தினத்தந்தியில் அது பதிவாகிருக்குது. அதாவது இன்னும் தேர்தல் தோல்வி பயத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவரே சொல்லியிருக்கிறாரு சேலத்தில் திரு 168 ஓட்டுகளையும் வாங்கி தருவதாக முன்னாள் மேயர் சௌடப்பன் உறுதியளித்தார். ஆனால் அவர் தற்போது சுவாமி சங்கர்தாஸ் அணிக்கு சாதகமாக பேசி வருகிறார் அப்படின்னு அவரே நாசர் சாரே அறிவிப்பு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எல்லா நாடக நடிகர்களும் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேருமே வந்து சுவாமி சங்கர்தாஸ் அணியை ஆதரிக்கிறதா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து 23ஆம் தேதி எலெக்ஷன் நடந்திருந்ததுன்னா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இப்போ எங்களுக்கு தேர்தல் தள்ளி போகுதே அப்படின்ற வருத்தத்தில் நாங்கள் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிறோம். அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி நைட்டு சார் சொன்ன மாதிரி நைட்டெல்லாம் நாங்கள் போய் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர்னு எல்லா ஊருக்கும் போயிட்டு நாடகக்காரங்களெலாம் பார்த்துட்டு வரணுன்றதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நிறைய எலெக்ஷன் வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். போஸ்டல் ஓட்டு 1100 ஓட்டு பதிவு அனுப்பிச்சிட்டாங்க தபாலில். அதையே முன்னாடியே விஷால் சொன்னார் பதிவாகி விட்டதுன்னு, ஒரு பொய்யான ரெடியே ஆகாமையே ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னார். அதுலேயே எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் பத்மநாபன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு இது வந்துச்சு. அதை ஏற்கனவே நாங்கள் வேறு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. இப்போ திடீர்னு பார்த்தா பதிவாளர் வந்து அவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறாரு. இதெல்லாம் எதுவுமே சரியாக செய்யாமல் இவங்க எப்படி வந்து தேர்தலை வந்து நடத்துறதுக்கு அந்த தேர்தல் அதிகாரியை நியமித்தாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதாவது 18 அன்னைக்கு இவங்க பீரியடே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜென்ரல் பாடியில் பர்மிஷன் வாங்குகிறாங்க. அந்த இதுவும் வந்து 18/4/19 முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா 2 மாதம் கழிச்சு தான் இந்த எலெக்ஷனே அவங்க வந்து ஆஃபீஸ் பேரர்ஸே இல்லை. அப்போ ஸ்பெஷல் இசி போடுறாங்க. அந்த ஸ்பெஷல் இசியில் இந்த தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறாங்க, தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க. அதுவே முதல் தப்பு. அது இல்லாமல் இப்போ ரெஜிஸ்டாருடைய லெட்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் ப்ரிப்பேர்ட் இஸ் ஃபால்ஸ். They have manipulated records by adding death persons prior to 2015 as if they were removed now. There is huge difference in the names of voters between 2015 and today. They have removed nearly 450 members from previous list and included over 450 members in 3 years. They have converted about 40 non-professional members to professional category without adopting procedure including them in voters list. They have converted 56 members from professional category to non-professional category. The list of members prepared pursuant to the orders of court 2015 has been totally manipulated
பை மிஸ்யூஸ் ஆஃப் பவர், அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்லேருந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை நாங்கள் ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு தான் எலெக்ஷன் நடத்துகிறோன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி எங்ககிட்ட இந்த லிஸ்ட்டை ஃபைனலைஸே பண்ணலை அப்படின்றது அவருடைய நோட்டீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் இந்த மாதிரி எதையுமே சரியாக செய்யாமல் இந்த ஜஸ்டிஸ் பத்மநாபன் விஷால் சொல்கிறத கேட்டுக்கிட்டு மற்ற ஆஃபீஸ் பேரர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு. அவர் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நிச்சயமாக அவருக்கும் அந்த அணிக்கும் தொடர்பு உண்டு எல்லா விதத்திலையும் அப்படின்றது என்னுடைய ஜஸ்டிஸ் பத்மநாபன் அவர் வந்து முதலிருந்தே எதையுமே சரியாக செய்யவே இல்லை. நாங்கள் போய் எல்லாத்தையுமே ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், அதை எதையுமே அவர் கேட்கவே இல்லை. நான் ரிட்டனில் கேட்டு கொடுத்து மூணு நாள் ஆகுது சார். ஞாபகம் இருக்கா சார், நம்ம போய் கொடுத்தோமே, லெட்டர் கொடுத்தோம், ரிட்டனில் கொடுங்கன்னா இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அவர் எதை பற்றியுமே கவலைப்படல. விஷால் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இல்லை அப்போ கூட கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இடம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க சத்யா அதிலிருந்து வந்து அவங்க எங்களுக்கு கவர்மெண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால் நீங்கள் வேறு இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் அனுப்பிச்சதை வந்து வாங்கலை. இவங்க நீங்கள் ஏன் வாங்கலைன்னு ஜஸ்டிஸ்கிட்ட வந்து இவர் க்வெஸ்சன் பண்ணார். எனக்கு ப்ராப்பராக கையெழுத்து போட்டு அனுப்பலை அப்படின்னு அவங்க ஸ்டாஃப் தான் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. அடுத்த நாளும் வந்து வேறு ஆளும் யார் போடணுமோ அவங்கெல்லாம் போட்டு அனுப்பிச்சு கடைசியில் வந்து ரெஜிஸ்டர் போஸ்டில் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இவர்கிட்ட ஒரு காப்பி இருந்தது. இப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சூழலில் வந்து நீங்கள் இப்போ போஸ்டலில் வந்து அனுப்பிச்சிங்கன்னு சொன்னோம்னா ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ நஷ்டத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அது வந்து அதெல்லாம் வந்து இப்போது குழப்பம் இல்லை. எல்லாமே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கும். அவர் ஆனால் எதையுமே செயல்படுத்தாமல் அந்த போலீஸ் பர்மிஷனுக்கும் லெட்டர் வந்து விஷால் கையில் கொடுத்து அனுப்புகிறாரு. எல்லாமே வந்து அவர் இப்போ வந்து விஷால் பொதுச் செயலாளர் அல்ல, நாசர் தலைவர் அல்ல, கார்த்தி பொருளாளர் அல்ல. இன்றைக்கி வந்து சங்கம் இயங்கவில்லை, அதுதான் உண்மை. தேர்தல் நடந்து முடிக்கிற வரைக்கும் யாருமே பொறுப்பாளர்கள் கிடையாது. அப்படி இருக்கிற நிலைமையில் இவங்க எப்படி ஆக்ட் பண்ணலாம்? அதுவே தவறு. இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதையுமே சரியாக பண்ணாமல் இவ்வளோ குளறுபடி பண்ணி வச்சுருக்காங்க. மக்களுக்கு எல்லாம் ஓட்டர் லிஸ்டெல்லாம் போய் போஸ்டல் ஓட்டெல்லாம் போய் சேர்ந்துருக்குது. எல்லாரும் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. 200-300 பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்க. இங்கே 2000 பேர் தயாராக இருக்கிறாங்க. நாங்கள்லாம் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ 23ஆம் தேதி தேர்தல் இல்லைன்னாக்கா எங்களுக்கு ஷாக்காக இருக்குது. கேட்டதுக்கு என்ன டிவிலெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் நிறுத்திட்டோன்னு. ஜெயிக்க போகிறது நாங்கள் எதுக்குங்க நிறுத்தணும்? தோக்க போகிறது அவங்க தான் தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த மாதிரி ஏதோ வேலை பண்ணி குளறுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு இன்னைக்கு தினத்தந்தியில் வந்திருக்கிற பதிவு. அதாவதுங்க அவங்க என்ன வேணாலும் குற்றம் சாட்டலாம், புரியுதுங்களா? தோல்வி பயத்தில் எது வேணாலும் செய்யலாம். ஒரு குரூப்பு தனியாகவே நிற்குது. ஒரு கிட்டத்தட்ட எங்கள் அணின்னு நான் அறிவிச்சிருக்கிறேன், 24 பேர் அவ்வளோதான். ப்ளஸ்ஸு நாங்கள் 5 பேர், அதுதான் எங்களுடைய அணி. மற்றவங்களாம் எங்கள் அணி கிடையாது. சுயேட்சை வேட்பாளர்கள் செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது. இல்லை நேற்று கருணாஸ் அவர்களுடைய இன்டர்வியூ பாருங்கள். கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கு, அவங்களுக்கு இந்த சங்கத்தில் இதில் தலையிட்டு பண்ணுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது, இவங்க சும்மா சுற்றி திரிச்சிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான தலையீடு இல்லைன்னு கருணாசே பேசியிருக்கிறாரு. இப்போ திருப்பி அதாவது பதிவாளர்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்க்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க ஆக்ஷன் எடுத்தால் அது நாங்கள் ஆக்ஷன் எடுத்த மாதிரியா? இது என்ன இது? இவங்களுக்கு வேணும்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குன்னு வாங்க, இல்லைனாக்கா கவர்மெண்ட் இதில் தலையீடு இல்லைன்னு வாங்க. எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் யாருக்கும் சாதகமாக இருக்கிறவங்க கிடையாது. எங்களுக்கு சுவாமி சங்கர்தாஸ் அணி உடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும், அவ்வளோதான். பூச்சி முருகன் என்ன வேணாலும் சொல்லுவாருங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாதுங்க. எங்களுக்கு நல்ல அவகாசம் இருக்குது. நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது. அவங்கள விட நாங்கள் நல்லாவே பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வந்து இன்றைக்கே தேர்தல் வைத்தாலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தல் ரத்தாக
ஆவதற்கு விஷால் காரணம் நினைக்கிறீங்க? விஷாலும் காரணம், ஜஸ்டிஸ் பத்மநாபன் தான் முதல் காரணம். அவரை நியமித்த விஷால் அதற்கு காரணம். ஜஸ்டிஸ் பத்மநாபன் அவர்கள் இந்த தேர்தலை ஒழுங்காக நடத்தியிருந்தால், அதாவது ஃபார்ம் 7 ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்லேருந்து முதல்ல என்ன செய்யணும், ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸரு ஓட்டர் லிஸ்ட்டு, ஆத்தரைஸ்டு ஓட்டர் லிஸ்ட்டு யார் கொடுக்கணும், ஆத்தரைஸ்டு ஓட்டர் லிஸ்ட் ரிஜிஸ்டார்கிட்டேருந்து வாங்கணும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டே இல்லை அவர்கிட்ட, ஆத்தரைஸ்டு லிஸ்ட்டு இருக்குதான்னு கேளுங்க, ஆத்தரைஸ்டு லிஸ்ட்டு இல்லை. அது இல்லாமல் எப்படி எலெக்ஷன் நடத்த முடியும்? இப்போ இவங்கள எடுத்துட்டாங்க, அவங்கள எடுத்துட்டாங்க, எல்லோரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நாங்களாம் கோர்ட்டுக்கு போனோம், இன்றைக்கி கோர்ட்டில் வந்து 2 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, நீதிபதி அவர்களின் சார்பாக இருக்கிறதா சொல்கிறீங்க, அவர் வந்து சரியா செய்யல எலெக்ஷன் ப்ராசஸியே, he has not conducted properly. இல்லைங்க, அவர் எது அவர் எலெக்ஷன் ப்ராசஸே சரியாக செய்யலைங்க. ஓட்டர் லிஸ்ட்டையே ஃபார்ம் 7 ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்லேருந்து அவர் வாங்கவே இல்லையே. இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் விஷால் அணிதிட்டம் விட்டு இந்த எலெக்ஷனே ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறீங்க, அந்த காரணத்துக்கு இல்லை இல்லை, விஷால் அணி சரியாக செயல்படாத காரணத்தினால் எலெக்ஷன் நிற்கிறது. அவங்க ஒழுங்காக செயல்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு காரணம் கிடையாது. இதுக்கு காரணம் ரெஜிஸ்டர், அவங்க சரியாக செயல்படலை. சங்கத்தில் ஏற்கனவே இருந்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு மெம்பர்ஸை தூக்கியிருக்காங்க. நான் இப்போ படித்த பாருங்கள், 450 பேர் எடுத்திருக்காங்க, அதுக்கு சரியான காரணங்கள் இல்லை. 450 பேரை சேர்த்துருக்காங்க, அதுக்கு சரியான காரணம் இல்லை. நான் மெம்பர்ஸை வந்து மெம்பர்ஸ் ஆக்கியிருக்காங்க, மெம்பர்ஸை வந்து நான் மெம்பர்ஸ் ஆக்கியிருக்காங்க. செத்தவங்களை செத்தவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, சாவாதவங்களை செத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அஃபிடாவிட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ குளறுபடிகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குளறுபடிகள் அனைத்தும் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே தெரிய வருது. நாங்களும் இப்ப கவர்னர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோங்க, நாங்களும் கவர்னரை போய் பார்க்க போறோம். புரியுதுங்களா? நாங்க பார்த்துட்டு எங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் அவருக்கு கொடுக்க போறோம், ஏன்னா அவர் கவர்னர் ஆளுநர் அவரு, புரியுதுங்களா? அப்புறம் நாங்க பார்க்கலன்னா அப்புறம் நாங்க செஞ்சு தப்பா போயிடும், அவர் செஞ்சது ரைட் ஆயிடும். அதனால நாங்களும் போய் பார்த்து அவருக்கு கொடுக்க போறோம், அவ்வளவுதான். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு போய் நாங்களும் அவர்கிட்ட கொடுக்க போறோம் கம்ப்ளைண்ட். அது வந்து இனிமேல் தாங்க அதை பத்தி இப்போ யோசனை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் தேர்தல் வேலையில ரொம்ப மும்முரமாக இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு நாங்களே ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்கோம். இனிமேல் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது பார்க்கணும். அதுதாங்க இப்போ இன்னைக்கு இடம் தர கேஸ் ஒன்று வந்துச்சு, அதில் வந்து 2 வாரம் கழிச்சு தள்ளி போட்டுட்டாரு ஜஸ்டிஸ். இன்னொரு கேஸு நாளைக்கு இன்னைக்கு வந்துச்சு, அதை வந்து நாளைக்கு தள்ளி போட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா எங்களுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். அதை பத்தி கருத்து கூற எனக்கு விருப்பம் இல்லைங்க, அதை விட்டுடுங்க. அது வந்து அவங்க வந்து முதல்ல இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தேர்தல் அதிகாரிக்கு, என்னென்னா எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் இல்லை, அதனால் நீங்கள் வேறு இடத்துல பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த லெட்டர் இவருக்கு வந்து இவர் வாங்கிக்கல. இதுக்கப்புறம் தான் அவர் எஸ்வி சேகர் இதெல்லாம் நடந்திருக்கணும். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கு தெரியாது அதை பற்றி. இந்த இந்த நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு ஓட்டர் லிஸ்டெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எலெக்ஷன் நடக்கும். இப்போ நீக்கப்பட்ட சரத்குமார் ராதாரவி அவங்க வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நியாயம் எதுவோ அதை வந்து நாங்கள் சேர்க்கறதுக்கோ எடுக்கிறதுக்கோ நாங்கள் அதிகாரி கிடையாது, அது வந்து பதிவாளர் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். நியாயமாக இருந்தால் சேர்ப்பார், நியாயம் இல்லைன்னா விட்டுடுவாங்க, அதுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. ஆனால் எடுத்தவங்கெல்லாம் தவறு, அவங்கள எல்லாரையும் சேர்க்கணுன்றது தான் எங்களுடைய பொறுப்பு. யார் ராதாரவி சரத்குமார் மட்டுமல்ல, யாரெல்லாம் இவங்க நீக்கினார்களோ அனைவரையும் சேர்க்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா தவறு செய்தவர்கள் செய்யாதவர்கள்
எல்லாரையுமே தூக்கிட்டாங்க, அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு எதிர்க்க எதிர்த்த வேலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பழி வாங்கும் படலத்தை பண்ணியிருக்காங்க. இது வந்து நியாயமே நடை கிடையாது, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாவம் ஞானக நடிகர்கள் வயிற்று அடிக்கிற செயல். இப்போ வாக்கு சேகரிக்க போகும்போது விஷால் அவர் செஞ்சிருக்கக்கூடிய அந்த நடிகர் சங்க கட்டிடம், அப்புறம் பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க. அதெல்லாம் ஏங்க, அதெல்லாம் ஒரு பாதிப்பாங்க, அதெல்லாம் ஒரு பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, 27 பாயிண்ட்டு, அதில் எல்லாரும் விருப்பப்பட்டாங்க, அதை நிச்சயமாக சுவாமி சங்கரதாஸ் அணி செய்யும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஏன்னா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றலை. ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் ஓட்டு கேட்டு வந்தாங்க, அதோட திருப்பி எலெக்ஷனுக்கு தான் இந்த தடவை எல்லாரும் போகிறாங்க. அது அப்போவே நான் நிறைய இது வரைக்கும் 3.5 வருஷத்தில் ஒரு தடவை கூட எங்களெல்லாம் வந்து பார்க்கலங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க இனிமேல் நாங்கள் வருவோம், இனிமேல் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு எல்லா நடிகர் நடிகைகளும் உறுதுணையாக இருக்கிறார்கள். நிச்சயமாக என்றைக்கும் தேர்தல் வைத்தாலும், இந்நாளைக்கும் தேர்தல் வைத்தாலும் சுவாமி சங்கரதாஸ் அணி தான் வெற்றி பெறும். அது பூச்சி முருகன் பேச்செல்லாம் ஒரு பேச்சாங்க, அதை பண்ணி போக வேண்டியதா, அதை பத்தி என்ன இருக்கு, நாங்களும் தயார், நாளைக்கே வச்சாலும் நாங்களும் தயார். எங்க தேர்தலை நாங்க சந்திப்போம், கோர்ட்லயே 2 வாரம் கழிச்சுன்னு சொல்லிட்டாங்க, பாவம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அது நாங்க கூடி பேசி தாங்க முடிவெடுக்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கை. தேங்க்யூங்க, நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.